பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளி வென்றிருக்கிறார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இறுதிச் சுற்றில் 89.45 மீட்டர் தூரம் எறிந்து இந்த பதக்கத்தை அவர் வென்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிச் சுற்றில் 89.45 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. இந்த பிரிவில் பாகிஸ்தான் வீரர் தங்கம் வென்ற நிலையில் நீரஜ் சோப்ராவுக்கு வெள்ளி கிடைத்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு முதல் வெள்ளிப்பதக்கமாக இது பார்க்கப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா முதல் வெள்ளியை வென்று அசத்தியிருக்கிறது. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் தற்போது வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். தொடர்ந்து 2வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று நீரஜ் சோப்ரா அசத்தியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவுக்கு முதல் வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.